அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே பொதுக்காலத்தினுடைய நான்காவது வாரத்திலே திங்கட்கிழமையாகி இன்றைக்கு நலம் தரும் நல் இறை வார்த்தை மார்க் நற்செய்தி ஐந்தாம் பிரிவிலே முதல் இருபது வார்த்தையிலே கூறப்பட்டிருக்கின்ற இறைவாக்கு உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம்முடைய உறவினருக்கு அறிவியும் என்கின்ற இந்த நலம் தரும் நல்ல இறை வார்த்தையை சிந்திக்க ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் உலகம் முடியும் மட்டும் நீங்கள் உலகக்கெல்லாம் சென்று இறை வார்த்தையை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதனை இறைவன் மிக அழகாய் தந்திருக்கின்றார் உலகத்தினுடைய எல்லா பக்கங்களிலும் இறை வார்த்தை சென்று சேர வேண்டும் எனவே படைக்கப்பட்ட திருமுழுக்கு ஆற்றப்பட்ட ஆவியின் அருளை பெற்ற ஒவ்வொருவருக்குமே இந்த கடமை இந்த பொறுப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை எனவே ஆண்டவர் ஒரு மனிதனை சுகப்படுத்தி அவன் நலமாய் அவன் வாழ்வை பெற்றிருக்கின்றான் என்பதை உணர்ந்து அவன் ஆண்டவரோடு செல்ல ஆசைப்பட்டபோது ஆண்டவரோ கூறுகின்றார் உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம்முடைய உறவினருக்கு அறிவியும் என்று கூறுகின்றார் வாழ்விலே ஆண்டவரது மேலான இரக்கத்தை பெற்ற மக்கள் நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளும் பொழுதும் எண்ணற்ற இரக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றார் வாழ்விலே நாம் வியந்து பார்க்கும் அளவுக்கு இறை இறக்கம் நம் ஒவ்வொருவருக்குமே பல நலம் தருகின்ற நல்ல ஆசீர்வாதத்தை அற்புதங்களை அது காண செய்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் நாம் அறிந்திருக்கின்ற உண்மையும் கூட இந்த இரக்கத்திற்கு நாம் என்ன பதில் செய்யப் போகின்றோம் என்று கேட்டறிய விளைகின்ற பொழுது ஆண்டருடைய நலம் தருகின்ற நல் இறைவார்த்தை கூறுகின்றது உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம்முடைய உறவினருக்கு அறிவியும் என்று கூறுகின்ற இந்த வார்த்தையை நாமும் நம்முடைய உள்ளத்திலே பதிய கொண்டவர்களாக இல்லத்திலே இருப்போருக்கு இணைந்து நாம் இல்லத்திலே கூடி ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் இரக்கத்தோடு பொழிந்த அருள் ஆசிரை குடும்பத்திலே இருக்கின்ற மற்ற பிற மக்களுக்கு நாம் உரைக்க தெரிவிக்க அறிவிக்க முற்படுகின்ற பொழுது அவர்களுடைய நம்பிக்கை உயரும் நலம் அவர்களுக்கும் கிட்டும் என்பதுதான் உண்மை இத்தகைய நல்ல செயல்பாட்டை இல்லங்களிலே தொடர்ந்து செய்ய நாம் முற்படுகின்ற பொழுது ஆண்டுடைய அருள் இரக்கம் அபரிவிதமாய் இல்லத்தை ஆட்கொள்ளும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாக இருக்க ஆண்டவரது பெயரால் அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி